வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் கொரோனா மூன்றாவது அலை தாக்கத்திற்கு பிறகு கடந்த மாதம் 1ஆம் தேதி முதல் மீண்டும் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் பிப்ரவரி 19ஆம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் பள்ளிகள் வாக்குப்பதிவு மையங்களாக செயல்பட்டது. அது மட்டுமில்லாமல் ஆசிரியர்கள் தேர்தல் அலுவலர்களாகவும் பணியாற்றினர். இதன் காரணமாக தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து தேர்தலுக்கு பின் வழக்கம் போல மீண்டும் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. தற்போது பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணையும் வெளியாகி உள்ளது. மேலும் பிற வகுப்பு மாணவர்களுக்கான ஆண்டு தேர்வு, கால அட்டவணை, செய்முறை தேர்வு எல்லாமே அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதையடுத்து பல மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. வரும் மார்ச் 15ஆம் தேதி திருவாரூர் மாவட்டம் தியாகராஜ கோயில் ஆடி தேரோட்டத்தை முன்னிட்டு வரும் மார்ச் 15ஆம் தேதி அந்த மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. அதே மாதிரி வரும் 18ஆம் தேதி நெல்லை மாவட்டத்திற்கு பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் விஷ்ணுவும் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே 15ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்திற்கும் 18ஆம் தேதி நெல்லை மாவட்டத்திற்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ நெல்லை மாவட்டத்துக்கு மார்ச் 26ஆம் தேதி பனி நாளாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நெல்லை மாவட்டத்தில் பொதுத் தேர்வு நடைபெறும் பள்ளிகளுக்கு மார்ச் 18ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை பொருந்தாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.